ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜிஎஸ்ல பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள். ஸோ இந்த தலைப்பின் கீழே கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் வந்து கண்டினியூஸாக ஜிஎஸ்ல சிலபஸ் வைஸ் ப்ரிவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்னைக்கு டே 7ல் நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள். ஸோ விஜயநகர பாமினி அரசுகள், பாமினி அரசுகளில் கிட்டத்தட்ட 18 அரசர்கள் வந்து 180 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருப்பாங்க. அண்ட் விஜயநகரம் அப்படின்னு பார்த்தோன்னா 200 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்திருப்பாங்க. பாமினி அரசுகள் 5 சுல்தானியங்களை வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார், பீரார். ஸோ இந்த 5 சுல்தானியங்களை பிரிஞ்சு கிட்டத்தட்ட 180 வருடங்கள் வந்து ஆட்சி புரிந்திருப்பாங்க. அண்ட் விஜயநகரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4 வம்சங்களாக வந்து ஆட்சி புரிந்திருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் இஸ் த கரெக்ட் க்ரோனாலஜி ஆஃப் டைனசிட்டிஸ் தட் ரூல் விஜயநகர்? விஜயநகரை ஆண்ட வம்சங்களின் சரியான கால வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விஜயநகரம் 4 வம்சங்களாக பிரிந்து 200 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்திருப்பாங்க. ஸோ அந்த 4 வம்சங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சங்கம, துளுவ, சாளுவ, ஆரவீடு. ஸோ இந்த 4 வம்சத்தை கால வரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஆட்சி புரிவா அப்படின்னு பார்த்தோன்னா, சங்கம வம்சம். 1336 1485 வரைக்கும் ஆட்சி புரிந்தவங்க தான் யார்? சங்கம வம்சத்தினர். அண்ட் அதை தொடர்ந்து சால்வ வம்சத்தினர் வந்திருப்பாங்க. 1485 1505 வரைக்கும் சால்வ வம்சத்தினர். அண்ட் அதுக்கப்புறமா துளுவ வம்சத்தினர் 1505 வரைக்கும் யார் ஆட்சி புரிந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, துளுவ வம்சத்தினர். ஸோ துளுவ வம்சத்தினருக்கு கடைசியாக ஆரவீடு வம்சத்தினர் 1570 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 200 ஆண்டுகள் விஜயநகரை ஆண்ட அந்த வம்சங்கள் தான் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஃபவுண்டேஷன் ஃபார் தி விஜயநகர் சிட்டி அண்ட் கிங்டம் வாஸ் லெய்டு பை. விஜயநகரம் மற்றும் அரசை நிறுவ அடிக்கோலியவர்கள். ஸோ விஜயநகரம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹொய்சால அரசர்கள்ட்ட ஒரு 2 நபர் வந்து பணியாளர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரிஹரர், புக்கர். ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, விஜயநகரத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க. ஸோ எப்படி தோற்றுவிக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹொய்சால அரசர் 3 பல்லவன் வந்து இருப்பார். ஸோ அவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரை சுல்தான் வந்து கொன்றுவார். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரிஹரர் மற்றும் புக்கர் என்ன பண்ணுறாங்க, விஜயநகர பேரரசை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து குறிப்பு இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரிஹரர் மற்றும் புக்கர் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹொய்சால மன்னரிடம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போது சிருங்கேரி சைவ மடம் அப்படின்னு ஒரு மடம் வந்து இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ சிருங்கேரி சைவ மடம், ஸோ இதோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, வித்யாரண்யர். ஸோ இவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரிஹரர் மற்றும் புக்கர்கிட்ட, அதாவது இஸ்லாமிய ஆட்சியை வந்து நீங்கள் முடிவு கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ஆட்சியை ஆரம்பிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ யார்? வித்யாரண்யர். ஸோ வித்யாரண்யர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரிஹரன் மற்றும் புக்கருக்கு ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் யார்? வித்யாரண்யர். ஸோ அவரோட சொல்படியை கேட்டு என்ன பண்ணுறாங்க, ஹரிஹரரும் புக்கரும் விஜயநகர பேரரசை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த நகரத்துக்கு வித்யாநகரம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ வித்யாநகரம் அதாவது வித்யாரண்யரோட நினைவாக. ஸோ அவர் தானே இந்த ஒரு ஐடியாவை கொடுத்தாரு. ஸோ அதனால வித்யாநகரம் அப்படின்னு நேம் வைக்கிறாங்க. ஸோ அது பின்னாடி என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா, விஜயநகரமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயநகரத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் இப்போ இங்கே என்ன பார்த்தோம், விஜயநகர் நகரம் மற்றும் அரசை நிறுவ அடிக்கோலியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் வாஸ் த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் இன் விஜயநகர எம்பையர்?
விஜயநகர பேரரசின் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விஜயநகரத்தில் முக்கியமான ஒரு திருவிழா ஒன்று இருந்துச்சு, அது எது அப்படின்னு பார்த்தோன்னா மகாநவமி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 9 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா தான் என்னது மகாநவமி, நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா தசரா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு திருவிழா தான் என்னது மகாநவமி. அதாவது அம்மனாக இருக்கக்கூடிய துர்காதேவி அவர்கள் மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணுவாங்க அந்த 9வது நாளில். ஸோ அந்த 9 நாள் நடைபெறக்கூடிய அந்த திருவிழா தான் விஜயநகர பேரரசோட அதிக முக்கியத்துவம் பெற்ற திருவிழாவா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை வாஸ் ஃபவுட் இன் தி இயர், தலைக்கோட்டை போர் நடந்த வருடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தலைக்கோட்டை போர் மிக முக்கியமான போர் அப்படின்னு சொல்லலாம். 1565 ஜனவரி 23 நடந்த ஒரு போர் தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா தலைக்கோட்டை போர். ஸோ இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராட்சச தங்கடி போர் என்று அழைக்கப்பட்ட போர் எது அப்படின்னு பார்த்தோன்னா தலைக்கோட்டை போர். ஸோ இந்த போர் யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா தக்காண சுல்தான்கள் எல்லாருமே ஒன்று கூடி, அண்ட் தென் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா விஜயநகரத்தில் ஒரு 4 வம்சம் வந்து பார்த்துருப்போம். சங்கம வம்சம், சால்வ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம். இதில் துளுவ வம்சத்தில் ஒரு மிகச்சிறந்த மன்னர் ஒருத்தர் வந்து இருந்திருப்பார். யாருன்னு பார்த்தோன்னா இவர் கிருஷ்ணதேவராயர். ஸோ கிருஷ்ணதேவராயர் இறப்பிற்கு அப்புறமா அவருடைய பையன் ஒருத்தர் இருப்பார், சதாசிவராயர். ஸோ சதாசிவராயருக்கும் தக்காண சுல்தான்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர் தான் என்னது தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சதாசிவராயர் வந்து மிகவும் சிறு குழந்தையாக வந்து இருந்திருப்பார். ஸோ இவருக்கு தளபதியாக ஒருத்தரை வந்து நியமிச்சிருப்பாங்க, அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராமராயர். ஸோ இவங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அணியிலையும், அண்ட் தக்காண சுல்தான்கள் இன்னொரு அணியிலையும் இருந்து இரண்டு பேருக்கும் நடைபெற்ற ஒரு போர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1565 ஜனவரி 23 நடந்த தலைக்கோட்டை போர். ஸோ இதோட இன்னொரு நேம் என்ன, ராட்சச தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போரில் தக்காண சுல்தான்கள் வந்து வெற்றி பெறுகிறாங்க. ஸோ இதன் மூலமாக விஜயநகர பேரரசு அப்படின்றது அழிக்கப்படுகிறது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா துளுவ வம்சத்தினர் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய கோவில்கள் வந்து கட்டியிருப்பாங்க, அரண்மனைகள் அது எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சேதப்படுத்தி ரொம்ப பெரிய அழிவை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, அண்ட் பயங்கரமான மனித படுகொலையும் இந்த போரில் வந்து நடந்திருக்கும். ஸோ தலைக்கோட்டை போர் எந்த வருடம் நடந்தது, 1565 ஜனவரி 23. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிருஷ்ணதேவராயா பிலாங் டு. ஸோ கிருஷ்ணதேவராயர் டேஸ் வம்சத்தை சேர்ந்தவர். ஸோ கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா துளுவ வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னர் தான் யார், கிருஷ்ணதேவராயர். இவர் வந்து ஒரு 20 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்திருப்பார். ஸோ இவரோட ஆட்சி அப்படின்றது மிக சிறப்பான ஆட்சியாக வந்து இருந்திருக்கும். இவருடைய காலத்தில் மிக சிறந்த, அதாவது கோவில்களுக்கு நிறைய பணி செஞ்சிருப்பார். அவர் வந்து நிறைய படையெடுப்பு வந்து மேற்கொண்டிருப்பார். ஸோ அதன் மூலமாக கிடைத்த அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா தென்னிந்தியாவில் கோவில்களோட கோபுரம் கட்டுறதுக்கு அவர் வந்து பரிசாக வந்து வழங்குறாரு. ஸோ அதனால் அந்த கோபுரம் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய நினைவாக ராய கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக அப்படின்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை, திருப்பதி, ஸ்ரீசைலம், காஞ்சிபுரம், ஸோ இந்த மாதிரி இடத்துல உள்ள கோவில்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து அந்த படையெடுப்பின் மூலமாக பெற்ற செல்வங்களை வந்து வழங்கினார். ஸோ கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர், துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். அண்ட் இவருடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா மழை நீரை சேகரிக்கணும் அப்படின்றதற்காக நிறைய நீர் தேக்கங்கள் வந்து கட்டியிருப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த விஜயநகர் எம்பையர் வாஸ் ஃபவுண்டட் இன் தி இயர், விஜயநகர பேரரசு நிறுவப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விஜயநகர பேரரசு 1336 ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் ஆரம்பிச்சிருப்பா, சங்கம வம்சத்தினர், அதாவது ஹரிஹரர் மற்றும் புக்கர் இருவரால் தொடங்கப்பட்ட ஒரு அரசு தான் என்னது விஜயநகர பேரரசு. 1336 1646 வரைக்கும் விஜயநகர பேரரசு ஆட்சி புரிந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், Which city was newly constructed by கிருஷ்ணதேவராயர். ஸோ கிருஷ்ணதேவராயரால் புதிதாக நிர்மாணித்த நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிருஷ்ணதேவராயர் புதிதாக நிர்மாணித்த நகரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா நாகலாபுரம். ஸோ கிருஷ்ணதேவராயர் அவருடைய அமைச்சரவை, அதாவது அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவரோட அமைச்சர்கள், அதாவது 8 அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா
அல்லசாணி பெத்தன்னா அப்படின்னு ஒரு நபர் வந்து இருப்பாரு, அண்ட் நந்தி திம்மன்னா தெனாலிராமன். ஸோ இவங்க எல்லாமே அவருடைய அஷ்டதி கஜங்களில் முக்கியமான நபர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், பின்வருவனவற்றை பொருத்தவும். 1336 1336 என்ன பண்ணியிருப்பாங்க, விஜயநகர பேரரசு ஸ்டார்ட் ஆயிருக்கும். சங்க வம்சத்தினரான ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ விஜயநகர பேரரசின் தோற்றம் 1336 அண்ட் அதை தொடர்ந்து 1337 பாமணி அரசின் தோற்றம். ஸோ பாமணி அரசு பாமன் ஷா அப்படின்ற நபரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1337 அண்ட் அதை தொடர்ந்து 1565 மிக முக்கியமான போர், ராட்சச தங்கடி போர் என அழைக்கப்பட்ட தலைக்கோட்டை போர். அண்ட் தென் 1614 விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங், என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனவற்றை பொருத்தவும். சங்கம வம்சம், ஸோ 4 வம்சங்கள் அண்ட் அதை வந்து தோற்றுவித்தவங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. சங்கம வம்சம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, ஹரிஹரர் மற்றும் புக்கர் 1336 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் சங்கம வம்சம். அண்ட் அதை தொடர்ந்து சாளுவ வம்சம். ஸோ சாளுவ வம்சம் யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா சாளுவ நரசிம்மர், அதாவது சங்கம வம்சத்தில் கடைசி அரசராக இருக்கக்கூடிய இரண்டாம் விருப்பாட்சியர். ஸோ அவரை கொலை பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவார், சாளுவ நரசிம்மர் சாளுவ வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து சங்கம வம்சத்தில் ஒரு படை தளபதியாக வந்து இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அவர் இரண்டாம் விருப்பாட்சியை வந்து கொலை பண்ணிட்டு சாளுவ வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா சாளுவ வம்சம் முடிவுக்கு வந்துடுது. ஸோ அதை தொடர்ந்து துளுவ வம்சம், துளுவ வம்சம் யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா வீர நரசிம்மர். ஸோ வீர நரசிம்மர் அல்லது நரச நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரும் ஒரு தளபதியாக இருந்த ஒரு நபர் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா சாளுவ நரசிம்மர் இறந்ததுக்கு அப்புறமா துளுவ வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து ஆரவிடு வம்சம். ஸோ ஆரவிடு வம்சம் திருமலை நாயக்கர். ஸோ இதை இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. திருமலை தேவராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமலை நாயக்கர் கிடையாது, திருமலை தேவராயர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஆரவிடு வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது துளுவ வம்சத்தில் கிருஷ்ணதேவராயரோட இறப்புக்கு அப்புறமா அவருடைய மகன் வந்து சிறு குழந்தையாக இருக்கிறாரு. ஸோ அவங்கள வந்து பெயரளவில் ஆட்சி வச்சுட்டு ஆட்சி பண்ணிவிட்டு ராமராயர் அப்படின்றவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கார். அண்ட் தென் தலைக்கோட்டை போர் நடைபெறும். அதில் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா ஆரவிடு வம்சத்தை யார் தொடங்குறா, திருமலை தேவராயர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி 2143. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங், பின்வருவனவற்றை பொருத்தவும். ஸோ இது வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் பயணம் மேற்கொண்ட அந்த அறிஞர்கள் அண்ட் அவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, அந்த பயணி மற்றும் எந்த நாட்டை சேர்ந்த பயணி. ஸோ இபின் பதூதா, இபின் பதூதா, இபன் பதூதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொராக்கோ பயணி தான் யார், இபன் பதூதா. அண்ட் தென் அப்துல் ரசாக், அப்துல் ரசாக் அப்படின்றவர் ஒரு பாரசீக பயணி. அண்ட் தென் நிக்கிடின் வந்து ரஷ்ய பயணி, நூனிஸ் வந்து போர்த்துகீசிய பயணி. ஸோ இவங்களோட பயண குறிப்புகள் மூலமாக விஜயநகரத்தில் வந்து அந்த ஆட்சி வந்து எப்படி இருந்தது, அவங்களோட சிறப்புகள்லாம் எது அப்படின்றது ரொம்ப அறியதற்கான ஒரு சான்றாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பயணிகள் எழுதி வைத்திருந்த அந்த குறிப்புகள் தான் நமக்கு உதவிகரமாக இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வித்தல சுவாமி டெம்பிள் வாஸ் பில்டப் பை, அதாவது வித்தல சுவாமி கோவிலை கட்டியவர், விட்டல்ல சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயர். ஸோ அவர் வந்து அவரோட பீரியடில் நிறைய கோவில்கள் வந்து கட்டியிருப்பார். ஸோ அதில் ஒன்று தான் என்னது, வித்தல்ல சுவாமி கோவில். ஸோ அண்ட் இதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆமுக்த மாலியதா அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார். ஸோ அது ரொம்ப முக்கியம், அதாவது ஆண்டாளின் கதையை கூறக்கூடிய ஒரு நூல் தான் என்னது, ஆமுக்த மாலியதா. அண்ட் தென் விஜயநகர காலகட்டத்தில் அவங்களோட அரச முத்திரையாக எது இருந்துச்சு, ஸோ அதுவும் ஒரு முக்கியமான க்வெஸ்சன், எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பன்றி உருவம், அதாவது வராகம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆர் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட், த நேம்ஸ் ஆஃப் காயின் ஆஃப் விஜயநகர் ரூலர்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் வராஹா. The gold coin contains image of various human deities and animals. The capital of
காகதியஸ் வாஸ் வாரங்கல் தி விஜயநகர் ரூலர்ஸ் அடாப்ட் த கஸ்டம் ஆஃப் சாளுக்கியன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, விஜயநகர நாணயங்கள் வராகா என அழைக்கப்பட்டன. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், அவங்களோட நாணயங்கள் வந்து வராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றி உருவம் பொறித்த நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அண்ட் தென் விஜயநகர தங்க நாணயங்களில் கடவுள்கள் மற்றும் விலங்குகள் உருவம் காணப்படுகிறது. ஸோ பன்றி உருவம் பொறித்த ஒரு நாணயம் தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வெளியிட்ட அந்த தங்க நாணயம். அண்ட் தென் காகதியர்களின் தலைநகரம் வாரங்கல். ஸோ இதுவும் கரெக்டு தான், வாரங்கல்லை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா காகதியர்கள். அண்ட் தென் சாளுக்கியரின் அரசாட்சியினை விஜயநகர அரசர்கள் பணிப்படுத்தினர். ஸோ அதாவது சாளுக்கியர்களோட அந்த அரசாட்சியை விஜயநகர அரசர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஃபவுண்டர் ஆஃப் பாமினி கிங்டம் வாஸ், பாமினி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர். ஸோ அலாவுதீன் பாமன் ஷா தான் என்ன பண்ணுறாரு, பாமினி சாம்ராஜ்யத்தை வந்து நிறுவுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா தௌலதாபாத்தை கைப்பற்றி அவர் வந்து சுல்தானாக அவரையே வந்து அறிவிச்சிருப்பார். ஸோ அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அலாவுதீன் பாமன் ஷா. ஸோ இவரோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அலாவுதீன் ஹசன் கங்கு. ஸோ வெறும் ஹசன் ஹங்கு அப்படின்னு கூட கொடுக்கலாம், இல்லைன்னா பாமன் ஷா அப்படின்னாலும் தரலாம். ஸோ இந்த மூணு பேரும் ஒரே பேர் தான். ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு, பாமினி சாம்ராஜ்யத்தை வந்து நிறுவுறாரு. யார், அலாவுதீன் பாமன் ஷா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தோஆப் மீன்ஸ் த ரீஜியன் பிட்வீன் டூ சிட்டிஸ், த ரீஜியன் பிட்வீன் டூ ரிவர்ஸ், த ரீஜியன் பிட்வீன் டூ மவுண்டைன்ஸ், நன் ஆஃப் தீஸ். தோஆப் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டு நகரங்களுக்கு இடைப்பட்ட பகுதி, இரண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி, இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி, அண்ட் இவை எதுவும் இல்லை. ஸோ தோஆப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் என்னன்னு சொல்லுவாங்க, தோஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டன்ஸ் அப்படிம்பாங்க, டேன்ஸ் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஸோ தோஆப் அப்படின்றது இரண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இஸ் நோன் அஸ் மர்மரிங் ஆடிட்டோரியம், முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா கோல் கும்பாஸ் சொல்லுவோம். ஸோ அதாவது அந்த பகுதியில் ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது, ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து எங்கே இருந்து பேசினாலும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கேன். ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கோல்கொண்டா, கோல்கொண்டா கோட்டை மிக முக்கியமான கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்று ஒன்று இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு இது தான் என்னன்னு பார்த்தோன்னா கோல்கொண்டா. அது வந்து அந்த குன்றின் மேலே 120 மீட்டர் உயரத்தில் வந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோட்டை கோல்கொண்டா. ஸோ இந்த கோல்கொண்டா கோட்டையை வந்து யார் கட்டினா அப்படின்னு பார்த்தோன்னா ராஜா கிருஷ்ணதேவ் அவர்கள் வந்து கட்டியிருப்பார். ஸோ இதோட கட்டிடக்கலை மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம், ஒலி தொடர்பான கட்டிடக்கலை. ஸோ ஒலி அப்படின்னு பார்த்தோன்னா சவுண்டு தொடர்பான கட்டிடக்கலை. ஸோ அங்கேருந்து நம்ம பேசும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, முணுமுணுக்கும் அரங்கம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னது, கோல் கும்பாஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அண்ட் அங்கே ஒரு மசூதி அண்ட் குல்பர்கா அப்படின்ற இந்த இரண்டு பகுதிகளும் இருக்குது. ஸோ மசூதி அப்படின்றது மிகப்பெரிய மசூதியாக இருக்கும். ஸோ அதை வந்து முதலாம் முகமது ஷா அவர்கள் வந்து கட்டியிருப்பார். கிட்டத்தட்ட 216 அடி x 16, ஸோ இந்த கணக்கில் கட்டப்பட்ட ஒரு மசூதி தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மசூதி. ஸோ கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்குது, ஹைதராபாத்தில் 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோட்டை தான் என்னது, கோல்கொண்டா கோட்டை. ஸோ முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எது, கோல்கொம்பாஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம விஜயநகரம் மற்றும் பாமினி அரசில் இதுவரைக்கும் கேட்ட ஒரு 15 questions ப்ரீவியஸ் இயர் questions வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.